மரமானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன். சஷ்டி திதியான இன்று தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-9595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சரி, இன்னைக்கு எங்களுக்காக என்ன அற்புதமான சிறப்பு தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்த நந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம். சமீபத்தில் எனக்கு நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு 200 பேருக்கு வந்து நான் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சென்னையில் ஒரு 2 வீக்ஸ் பேக் ஒரு மீட்டிங் போட்டிருந்தேன். அதில் ஒரு கணவன் மனைவி வராங்க. அவங்கள பார்த்தோன்னே கேட்குறேன், உங்கள் வீடு கிழக்கு மூடப்பட்ட வீடா? ஆமாம். 2 குழந்தைகள்? ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கணவர் பக்கத்தில் இருக்கார், அவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து பேசுகிறேன். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எங்கே உங்கள் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும். ஃபஸ்ட்டு எங்கே ஒர்க் பண்ணிக்கணும்போது ஒரு கம்பெனி பேர் சொல்கிறார், நான் வேறு ஒரு கம்பெனியானு கேட்குறேன், அது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனின்னு சொல்கிறாரு. நான் என்ன திங்க் பண்ணேன்னா, ஏன்னா அந்த அவர் சொன்ன கம்பெனியில் நான்லாம் 25 வருஷம் முன்னாடி பிஇ முடிச்சதுனால என் கூட படித்தவங்க எல்லாருமே இன்றைக்கி ப்ரெசிடென்ட்டு வைஸ் ப்ரெசிடென்ட் லெவலில் இருக்காங்க பிக் கம்பெனிஸில். அதெல்லாம் நான் கேட்குறேன். அவர் வந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டார், குறைத்து மதிப்பிட்டார். நம்பர் 2, ஒரு கம்பெனி எங்கே இருக்குன்னு கேட்கும்போது ஒரு பில்டிங் பேர் சொல்கிறாரு, அந்த பில்டிங் ஆப்போசிட்டில் இன்னொரு பில்டிங்கை சொல்லி அதுங்க ரெஃபர் பண்ணார். என்ன பியூட்டினா, இவர் எந்த பில்டிங்கில் ஒர்க் பண்ணாரோ அந்த பில்டிங் வந்து என்னுடைய சொந்த பெரியப்பாவில் கட்டப்பட்டது. அப்போது அந்த அண்டர் எஸ்டிமேஷன்றது வந்து அடுத்தவர்களுக்கு ஏதாவது எதுவுமே தெரியாதுன்ற ஒரு மதிப்பீடு வந்து வேண்டாம் வரப்பாக பேசுறது. 3வது விஷயம் அவர்கிட்ட கேட்குற வந்து, ஐயா நீங்கள் வந்து இந்த இது எங்கே போய் ஒய்ஃபோட்லாம் எங்கே போவீங்க, எங்கே சாப்பிடுவீங்கன்னு கேட்கும்போது ஒரு ஹோட்டல் பேர் சொல், ரெஸ்டாரண்ட் பேர் சொல்கிறார். அந்த ரெஸ்டாரண்ட்லேயே அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் தகுதிக்கு இது தாங்க, இதுவே பெருசுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னை குறைச்சி மதிப்பிடுறார். தன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு. அதாவது என்னோடய நோக்கம் அவரை அவமானப்படுத்துவதல்ல. ஒரு மனைவி, நம்ம நம்பி ஒரு மனைவி இருக்குது, குழந்தை இருக்குன்னு போது த பெஸ்ட் விஷயத்தை தான் நம்ம நம்மளோட குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லி எனக்கு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு மாதிரி ஒரு இரிட்டேட்டடாக ஒரு பதில் சொன்னார். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரை நான் கவனிக்கும் போது ஷேவ் பண்ணல, ஒரு டிஷர்ட் போட்டிருந்தார். இப்போ டிஷர்ட் அணிவது என்பது வாக்கிங் போகிறாங்கன்னா போட்டால் கூட என்ன பியூட்டினா, அந்த டிஷர்ட் என்பது விர்ச்சுவல் வாட்டர், மறை நீரை வந்து அதிகம் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஒரு டிஷர்ட்டுக்கு. அப்போது கண்ணுக்கு தெரியாத புலப்படாத நீரை வந்து செலவு பண்ண வைக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது அகெயின்ஸ்ட் பிரபஞ்சம், அது பிரபஞ்சத்துக்கு எதிரானது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சாயப்பற்றை கழிவுகளால் குமாரபாளையம் ஏரியாவில் என்னுடைய டீம்மேட்டில் டாக்டர் ஆனந்தின்னு சொல்லி சங்கராபுரத்தில் உண்டு, அவங்க கேன்சர் ஒரு டாக்டர். அவங்களுடைய ரிசர்ச் படி அங்கே நிறைய கேன்சர் பேஷண்ட் உருவாகிருக்காங்க. அப்போ இன்டைரக்ட்லியும் வந்து அந்த மாதிரி டிஷர்ட்ஸ் போடும்போது கேன்சர் பேஷண்ட்ஸும் உருவாகிறாங்க, நோய்கள் உருவாகுதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். 3வது 4வது வந்து ஒரு ஷேவ் பண்ணலன்ற ஒரு விஷயத்தை நான் வந்து கூர்ந்து கவனிக்கும் பொழுது, நான் என்ன நினைக்கிறேன், ஒரு சிஎம்ஐ பார்க்க போகிறாங்க அப்படின்னும் போது ஒரு பிஎம்ஐ பார்க்க போகிறாங்கன்னா ஷேவ் பண்ணாமல் போவாங்களா, டிஷர்ட் போட்டு போவாங்களா? அப்போது தான் ஒருத்தனை சந்திக்க போகும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு அது யாராக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிச்சைக்காரர் அடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாத அடுத்தவங்கள்ட்ட கை நேந்தி பழப்பு நடத்தக்கூடிய ஒரு பிச்சைக்காரர் கூட ஏதோ ஒரு டேலண்ட் இல்லாமல் அவர் அந்த விஷயத்தை பண்ண முடியாது. எல்லாருக்கும், எல்லா மனிதர்களுக்கும், எல்லா உயிர்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் உண்டு. அது ஒன்றோடு ஒன்று கம்பேர் பண்ணும்போது அது வந்து அடுத்தவங்களால் வின் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அது அந்த விஷயம். அப்போ இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு நான் சொல்கிறது, யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. 3வது வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க. ஒரு விளையாடுறோம், விளையாட்டில் கூட நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், லவ்வால்னு தான் ஆரம்பிக்கிறோம், ஷட்டில் ஆடும்போதோ டென்னிஸ் ஆடும்போதோ. அப்போ எல்லாருமே காதலிக்க ஆரம்பிங்க. நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும்னா தயவு செய்து எந்த சூழ்நிலையும், நல்லவனோ கெட்டவனோ பெரியவரோ சிறியவரோ குறைத்து மதிப்பிடாமல் எல்லாரையும் காதலிக்க ஆரம்பிக்க நீங்கள் துவங்கினாலே உங்கள் லைஃப்பில் பிரம்மாண்டம்னா என்ன, வெற்றினா என்ன என்ற விஷயங்கள்லாம் அசால்ட்டாக ஒரு டைமில் தெரிய வரும். அதை நீங்கள் இப்போ கைப்பிடிப்பீங்க. ஸோ அந்த நாளை நீங்கள் எதிர்நோக்கி வாழ துவங்குங்கள். நான் சொன்ன விஷயத்துடன் நான் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அனைவரும் பிரம்மாண்டமான வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மா, யார் பேசுறீங்க? வணக்கம் மா, இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சார், நாங்க தாராபுரத்துல இருந்து ராதாகுமணி பேசுறேங்க சார். அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா.
சார் நாங்க வாடகை வீட்டுல போயிருக்கோம் சார், கிழக்கு பத்து வீடுங்க. அம்மா சொல்லுங்க சார். சார் நாங்க தொழில் கொஞ்சம் ஒரு முடக்கமாவே இருக்குது சார். நாங்க கார்பெண்டர் வேலை செய்யறோங்க. சரிம்மா. அது வந்து ஒன்னும் வித்தியே அடைய மாட்டேங்க சார். அது என்ன பண்ணுவாங்க எதுலாம் கேக்குறேன். உங்க பேர் ராதாமணியா? ராதா ருக்மணிங்க. ராதா ருக்மணி. முதல் தடவை இது போல ஒரே பெண்ணுக்கு ரெண்டு பேர் ராதா ருக்மிணின்ற பேர் கேள்விப்படுறேன். ரொம்ப நன்றிமா, சந்தோஷம். ராதா, ஒரு சிறிய விஷயம், இந்த கொசுவால ஏதாவது பிரயோஜனம் உண்டாமா? என்ன சார்? கொசு இருக்கு இல்லையா, கொசு. ஆமாங்க சார். அதால ஏதாவது நாட்டுக்கு இந்த பூமிக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒண்ணும் இல்லைங்க சார். ஆனா அந்த கொசு கூட யார கடிக்கணும்னா இளம் குழந்தைகளை, பெண்களை, பிளஸ் வந்து பாசிட்டிவான பிளட் குரூப் இருக்கவங்களதான் அது கடிக்குமா. நெகட்டிவான பிளட் குரூப் இருக்கும் 80% கடிக்கிறது இல்லை, வேற வழியே இல்லை, யாருமே இல்லைன்னா அது கடிக்கும். ஒரு சாதாரண எதுக்கும் உதவாத, 10% பிரயோஜனம் இல்லாத, சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாத கொசு கூட பாசிட்டிவான ஆட்களை விரும்பணும் போது, நீங்க பெண், அதாவது மானிடராய் பிறப்பது அறிது, அதுவும் பெண்ணாய் பிறப்பது அதை விட அறிது. அப்ப நீங்க வந்து காலையில திங்கட்கிழமை காலையில 7 மணிக்கு போன் பண்ணி எனக்கு எதுவும் சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரியா, உங்க லைஃப் சரியா இருக்காதுமா. இன்ஸ்டன்ட் நீங்க இப்ப கிழக்கு பார்த்த வீடுன்னு சொல்லும் போது ஒன்னு வாசல் பேசணும், இல்ல உளவியல பேசணும், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்கம்மா. நீங்க மாறணும்மா. நீங்க ராதா ருக்மிணின் அந்த பெருமாள் சம்பந்தப்பட்ட ஒரு பேருடைய ஒரு பெண்மணி, அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தாராபுரம் காடு அனுமந்தராய சாமி இருக்கக்கூடிய அந்த மண்ணில இருந்து பேசுறீங்க. அந்த ஆஞ்சநேயர் பிடிச்சிங்கம்மா. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஆஞ்சநேயர்கிட்ட நிறைய விசேஷமான குணங்கள் இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுங்க. பொதுவாக காலையில் 10 to 12 அந்த கோயில் வழிபாடு பண்றது நல்லது. நான் நேரம் குறிக்கல, என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா நேரம் நல்ல நேரமா, பட் அந்த கோயிலுக்கு அந்த நேரத்தில் போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள். 4 நட்சத்திரம்லாம் வந்து பார்க்காமல், பூஜைலாம் பண்ணாமல், தட்டுலாம் வாங்கிட்டு போகாமல் சிம்பிளாக போய் ஒரு 1/2 hour 1 hour உட்காந்துட்டு வாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால கிழக்கு வடக்கு ஜன்னல் உள்ள, உச்ச வாசல் உள்ள, நல்ல தெருக்குத்துள்ள வீட்டுக்கு போகும்போது நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய அந்த மரத்தொழிலை விட்டுருங்க, அது நல்ல தொழில் இல்லம்மா. நல்ல கேள்வி கேட்டு நன்றி ராதா, வாழ்க வளமுடன். சார், பிரபஞ்ச ரகசியம் குறித்த சிறப்பு தகவல் எங்களுக்காக சொல்லுங்க சார். இது வந்து என்னுடைய ஆராய்ச்சிக்குட்பட்ட ஒரு விஷயம், ஆராய்ச்சியின் முடிவுன்னு கூட சொல்லலாம். நிறைய விஷயங்களை படித்ததன் விளைவாக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். பிரபஞ்சத்துடன், அதாவது நம்ம இந்து மதத்தின் வழிபாட்டு முறையுடன் மிக மிக நெருக்கமான ரெண்டு மலர்கள் அப்படின்னு சொன்னால், ஒன்று செம்பருத்திப்பூ, இரண்டாவது தாமரைப்பூ. எங்களுடைய திருநெல்வேலி வட்டாரத்தில் இந்த செம்பருத்திப்பூ என்பது வந்து பிரதானமந்திரி எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த செம்பருத்தி பூ என்பது வந்து ஒரு அந்த எங்கள் மக்களுக்கு, அந்த செம்பருத்தி பூ இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பொதுவாக சாஃப்ட் நேச்சர் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த பூவின் இதழ் போல். தாமரை என்பது பணம் சம்பந்தப்பட்டது. பொதுவாக தாமரை எடுக்காமல் ரசிப்பது சிறந்தது. அதாவது ஒரு பூவை வந்து எடுக்கிறத விட அந்த அந்த பூச்செடிக்கு தண்ணி ஊற்றுறது நல்லதுன்ற ஒரு ஜென் தத்துவத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இப்போ அந்த வகையில் பூக்களை வந்து நம்ம ரசிக்க பார்க்கணும். அது வந்து அதை எடுக்கணும், ஒரு எடுத்து சாமிக்கு படைக்கணும்னா அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குன்னா, காலைல குளிக்கணும், வாயை மூடிக்கிட்டு, எச்சில் படாமல், மூச்சு காற்று படாமல் அந்த பூவை எடுத்து, இந்த பழைய காலத்து சிவாஜி படத்தில் பண்ணுற மாதிரி, அந்த அவர் வந்து ஆண்டாளுக்கு அப்பாவை நடிக்கிற படத்தில் பண்ண திருமால் பெருமையில் பண்ணுற மாதிரி பண்ணணும். இப்போ அதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. அப்போது அப்படின்னும் பொழுது பூ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பூக்கள், இந்த ரெண்டு பூக்களையும் நம்ம கவனமாக கையாண்டோம், கவனமாக வந்து நம்ம வந்து அந்த பூக்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் உங்களுக்கு செய்யக்கூடிய அதிசயங்கள் அளப்பரியது. பிரம்மாண்டமான விஷயத்தை பிரம்மாண்டமான முறையில் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருக்கும். இதை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். பரிபூர்ணமான ஒரு ஆராய்ச்சி, ஒரு அப்சல்யூட் ஆராய்ச்சியின் முடிவு என்று தான் இதை நான் சொல்லுவேன். நீங்கள் வேணால் அந்த ரெண்டு பூக்களை பற்றி அதை நம்ம பூஜை ரூமில் பயன்பாட்டுக்கு உள்ளே எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்திய பிறகு அதை வந்து நான் சொன்னது சரியாக தவறான்றதை பரிசோதித்து பார்த்து எனக்கு சொன்னீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி ஃபார் தட். அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நான் திலீப் குமார் பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? பெரம்பலூர், பெரம்பலூர்ல இருந்து. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கை. பெரம்பலூர்ல உங்க பேர் என்ன சார்? திலீப் குமார் சார். திலீப், எந்த பெரம்பலூர், எங்க இருந்து பேசுறீங்க? இறையூர் காலேஜ் சார், ஹோட்டல் வச்சிருக்கோம் சார். நீங்க ஏற்கனவே பேசிருக்கீங்க? ஆமாங்க சார். நீங்க அசைவ ஹோட்டல், அசைவ ஹோட்டல் சரியா பிசினஸ் இல்ல, நீங்க அசைவ ஹோட்டல் வேண்டாம், சைவமா மாத்துங்கன்னு நான் சொன்னேன். ஆமாங்க சார், மாத்திக்கோங்க சார். இப்போ எப்படி இருக்கு பிசினஸ்? நல்லா இருக்குங்க சார். சாலை கிராமமும் வாங்கிட்டேன் சார், ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருக்கோம் சார். கலக்குறீங்க சார், எனக்கு கமிஷன்லாம் ஒன்றுமே கொடுக்கலையா சார்? சார் கண்டிப்பாக பண்ணிடலாம் சார். கமிஷன் வாங்குவோம் நான் உங்கள்கிட்ட.
இல்ல சார் வாங்க மாட்டீங்க சார், உங்களோட அந்த நல்ல எண்ணத்தால நாங்க இன்னைக்கு நல்ல முறையில வந்திருக்கோம் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், ஐ அம் வெரி ஹாப்பி. இப்ப உங்க கடையில சைவம் அசைவம் மட்டும்தான்? இப்ப நான் வந்து இப்ப நான் நாளைக்கெல்லாம் வந்து நான் ஒரு நெக்ஸ்ட் ஃபோர் டேஸ் துறையூர் நாமக்கல் கரூர் கல்யாணம் எல்லாம் இருக்கு. நான் பொள்ளாச்சி உடுமலைப்பட்டு வரைக்கும் வரணும். வரும்போது நான் துறையூர் வந்தேன்னா நிச்சயமா உங்களை. பெரம்பலூர்ல எந்த ஊர் சொன்னீங்க? சுகர் ஃபேக்டரிக்கு முன்னாடி? இல்ல இல்ல சார், அரியலூர் மெயின் ரோடு. அரியலூர் சரி, நான் பாத்துக்கிறேன் சார், நான் டெஃபண்டா உங்களை மீட் பண்றேன். உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது என்னிடம் ஏதாவது கேள்வி உண்டா? அந்த நீங்க வந்து சாலகிராமம் பத்திரமா யூஸ் பண்றீங்களா? ஆழ்வார்களும் 63 நாயன்மார்களும் ஆண்டாலும் அவதரித்த இந்த பூமியில உங்களை போன்ற ஆட்களுடைய எண்ண மாற்றம் தான் இந்த பூமிக்கு வலு சேர்க்கும். அந்த வகையில நீங்க மாறினதுக்கு நான் வந்து நான் வார்த்தை சொன்னா தன்யா நானே தான் சொல்லணும். I'm very, very proud and very, very happy, Dilip. Where are you from? Sir, in the last month, we have a registration in Sevagalam. You said that Sevagalam is very good. Sevagalam, I'm telling you now. I'm telling you now. Sevagalam is connected to Siddhar. Sevagalam is a day. Number 2, Murugar, Narasimhar, Andal, Sai Baba, Shirdi Sai Baba. You can tell me all the other things. Where are you from, sir? நீங்க வந்து எப்பொழுதுமே இந்த குதிரைன்ற ஒரு விஷயத்தோட நீங்க கனெக்டடா இருங்க. நாளைக்கு வசதி வாய்ப்பு வரும்போது பிரம்மாண்டமான வெற்றி பெற்று நிறைய சொத்துக்கள் வாங்கும்போது உங்க இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சின்ன இடம் உருவாக்கி ஒரு நல்ல வெள்ளை குதிரை வளர்க்க வந்து வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். அந்த குதிரை உங்க எந்த அளவுக்கு வேகமாக ஓடுமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பணம் மிக 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 வேகமாக வரும். மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையை நீங்கள் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அந்த குதிரை என்பது வந்து அழகர் சம்பந்தப்பட்டது. ஸோ அழகரை நீங்கள் இனிமேல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அழகரை ப்ரே பண்ணுங்கள். 18-ஆம்படி கருப்பு கோயில் போயிட்டு வாங்க, பிரம்மாண்டமான வெற்றி பெற. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மிக மிக சிறந்த வாழ்க்கையை நீங்கள் வாழணும் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ, கனகவல்லி, சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, ரொம்ப வணக்கம் சார். ரொம்ப நாளா ட்ரை பண்ணி கிடைக்கல, நெக்ஸ்ட் கிடைச்சது. உற்றுங்கம்மா. நன்றிங்க சார். நன்றிம்மா. உங்க கேள்விம்மா? வீடு இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல நாங்க தோட்டத்துல இருக்கிறோம், தொட்டி தண்ணி காடு பாய்க்கிற தொட்டி இருக்குது, அதெல்லாம் இருக்கலாம். அம்மா நீங்க சேலத்து எங்க இருந்து பேசுறீங்க? மேச்சேரி, மேச்சேரி ஒன்றியம், ஒரு கிராமத்துல இருந்து பேசுறேன் சார். கிராமம்லாம் எனக்கு தெரியாதம்மா. அம்மா மேச்சேரில இந்த உங்களுக்கு ஒரு பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்கு, போயிருக்கீங்களா? போவோங்க சார். எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி போவீங்க அந்த கோயிலுக்கு? வடகிழக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு பகுதியா இருக்குமா, நம்பர் ஒன்னு. நம்பர் ரெண்டு வந்து உங்க கணவர் மிக அற்புதமான கணவர்மா, நீங்களும் அற்புதமான மனைவி, ரெண்டு பேருக்கும் புரிந்துணர்வு ரொம்ப அதிகமாமா? சண்டை எப்பவுமே நம்ம வந்து கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டே இருந்தா வந்து அது வாழ்க்கை இனிக்காதுமா. அப்பப்ப சண்டை போட்டுக்கணும், அப்பப்ப அதுதான் வாழ்க்கை. ஆனா உங்க கணவர் சிறந்த கணவர், நீங்களும் சிறந்த மனைவிமா. அது உண்மையா இல்லையா அதான் கேள்வி கேட்கணும் சார். என்னமா இன்னொரு கேள்வி கேட்கணும்? இல்ல இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் உங்க கணவர் நல்லவர், நீங்க நல்லவங்களான்னு கேக்குறேன். வீட்டுல ரெண்டு வாசல் படி இருக்குதுங்க சார், நடுவுல ஒண்ணு இருக்குது, சமையல் ரூமுக்கு பெண்களுக்குள்ளேயே ஒரு வாசல் படி. அம்மா ஒரு சிறிய விஷயம்மா, வீடே இல்லாதவங்க 1 கோடி பேர் இருக்காங்கம்மா இந்த நம்ம பூமியில. நமக்கு வீடு இருக்கு, அதுல 1 வாசல் 2 வாசல்லாம் வந்து நம்ம பேசாம நமக்கு வீடு இருக்குன்றது நன்றியோட இருங்க. பொதுவா வீட்டுல வந்து வெளியில போகக்கூடிய கதவுகளின் எண்ணிக்கை 1, 2, 4, 6, 8 இருக்கலாமா, அது ஒத்தப்படல. அதாவது 3 இருக்கக்கூடாது, 5 இருக்கக்கூடாது, 7 இருக்கக்கூடாது, அவ்வளோதாம்மா. வீட்டுக்குள்ளே இருக்க கதவு ஜன்னலாம் எண்ணிட்டு இருக்காதிங்க. மிக சிறந்த கேள்வி கேட்டது நன்றிமா. நீங்கள் சிறந்த பெண்மணி, சிறந்த வாழ்க்கை எப்போதும் வாழ,
வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை எப்போதும் தொடர அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. பொதுவாவே மனிதர்களின் குணம் அந்த குணாதிசயத்திற்கும் அவங்க இருக்கக்கூடிய வீட்டின் வாசு அமைப்பிற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா சார்? நிச்சயமா. பொதுவா டாக்டர் ப்ரொஃபஷன் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய படிக்கிறாங்க, செலவு பண்ணி படிக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது வந்து வேணாங்கன்னா அது எந்த அளவுக்கு சரியா இருக்குன்றது நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நிறைய நோயாளிகள் வந்தால் தான் அவங்களுடைய ப்ரொஃபஷன்றதை ரன் பண்ண முடியும். கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது வந்து டாக்டர்ஸ் தான். இதே ஒரு ஒரு பிணம் எரிக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு சுடுகாட்டில் நிறைய பிணம் வந்தால் தான் அவருக்கு வருமானம். இப்போ நான் ஒரு நாள் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கேன் திருநெல்வேலிக்கு. அப்போ என் எதிர்க்க உட்காந்துருக்கவர் வந்து ஒரு ஒரு முஸ்லீம் ஒருத்தரை பார்க்குறேன். அவர் பெரிய மேடை சேர்ந்தவர். அவர் எங்கே புயல்னு சொல்லிட்டு நாகர்கோவில் எல்லாமே கதி கலங்கி போயிருக்காங்க. அந்த இடத்துல இவர் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கார். என்னன்னு கேட்கும்போது மரத்தை வெட்டக்கூடிய மிஷினை அவர் சைனாலேருந்து இறக்குமதி பண்ணி அந்த ஊரில் இருக்க புயல் பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் கொடுப்பார். அப்போ புயல் பாதிப்புன்னு வரும்போது இவருக்கு வருமானம். இதே போல் வந்து நம்ம நூற்றுக்கணக்கான விஷயங்களை அடுக்கி கொண்டே போகலாம். அப்போ இந்த இடத்துல லைஃப் என்பது வந்து இசிஜி மானிட்டர் போல் ஃப்ளாட்டாக இருந்தாலும் செத்து போயிடுவோம். அப்போ ஏற்றம் இறக்கங்கள் கொண்டது தான் லைஃபு. அப்போ ஒருத்தன் வந்து சங்கடப்படுறான்னா ஒருத்தன் சந்தோஷப்படுவான், ஒருத்தன் பணம் சம்பாதிக்கிறான் ஒருத்தன் பணம் இழக்கிறான். இதுதான் வந்து பிரபஞ்ச விதியோடைய அடிப்படை சாராம்சம். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கு ஆல் இஸ் வெல், இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும்ன்ற எண்ணம் வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் முக்கியம். இப்போ சந்தோஷமாக இருக்குமா, ஆல் இஸ் வெல். இப்போ கஷ்டப்படுறோமா, ஆல் இஸ் வெல். இப்போ வந்து துக்கத்தில் இருக்குமா, இதுவும் கடந்து போகும். இப்போ சந்தோஷத்தில் இருக்குமா, எதுவும் கடந்து போகும். இந்த மனநிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா லைஃப்பில் வந்து அப்புறம் வந்து நம்ம புலம்புறதுக்கு சங்கடப்படுறதுக்கு கஷ்டப்படுறதுக்கெலாம் எதுவுமே கிடையாது. லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சுற்றி எல்லாருமே சிரிச்சுட்டே இருப்பாங்க. நமக்கும் விலங்குகளுக்கும் உள்ள பெரிய வேறுபாடு அந்த சிரிப்பு தான். அந்த சிரிப்புடன் அந்த வாழ்க்கையை எவன் துவங்குகிறானோ, எவன் தொடர்கின்றானோ, எவன் பிரயாணப்படுகின்றானோ அவனுடைய குணாதிசயம் வந்து மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான குணாதிசயம் இருக்கும். அந்த குணாதிசயத்துடன் தொடர்புடைய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கிழக்கும் வடகிழக்கும் வடமேற்கும் அந்த ஒரு வீட்டோட அமைப்பில் அப்போ நல்ல கிழக்கில் ஜன்னல் இருந்தோ, கிழக்கில் வந்து நல்ல பலம் வாய்ந்த தெருக்குத்துக்கள் இருந்தோ, வடகிழக்கு தெளிவாக இருந்து வடமேற்கு பகுதி வந்து ஒரு ப்ளஸ் மைனஸ் எது இருந்தாலும் சரி, ப்ளஸ் இருந்தனா அது ரொம்ப இதுவாக இருக்கும், மைனஸ் இருந்தால் கொஞ்சம் டவுனாக இருக்கும், ப்ளஸ் மைனஸ் சேர்ந்துருந்தால் அது ஒரு வகையான இது. இது மூன்றும் சேருது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குணாதிசயமானது வாசலில் வேறு எந்த மூளைக்கும் எந்த திசைக்கும் எந்த பிரம்மஸ்தானத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன் எதுக்கும் வந்து ஈடாகாது. எதில் எவ்வளோ பலம் இருந்தாலும் இந்த குணாதிசயம் தான் ரொம்ப முக்கியம். அப்போது நீங்கள் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவாக இருங்க, ரொம்ப ரொம்ப ஃபேமாக இருங்க. உங்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தம் புரியும். அது வந்து பலப்படுத்தக்கூடிய விஷயம் கிழக்கு வடகிழக்கு வடமேற்கு பிரயாணப்பட்டு உங்கள் வாழ்க்கையை எப்போதுமே சந்தோஷமாக நீங்கள் வைத்திருக்கணும். அதுதான் நான் என்னுடைய ஆசையும், நான் அப்படிதான் வாழ்ந்துட்டுருக்கேன். அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். ஆனால் ஒரு சந்தேகம் சார், ஒரு சில பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா இசிஜி மானிட்டர் மாதிரி ஏற்ற இறக்க ஏற்றம் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு இறக்கமே வந்து ஒரு வழியாக இருக்கே சார். பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும்னு சொல்கிற மாதிரி திருப்பி திருப்பி அவங்க வாழ்க்கையில் அடி மேலே அடி விடுது. இதற்கு வந்து தீர்வாக என்ன சொல்வீங்க சார்? சரி, அதாவது எண்ட் ஆஃப் த டனல்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு. அது நிச்சயமாக ஒளி கிடைக்கும், ஒளி இல்லாமலாம் போகாது. அதாவது இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், என் லைஃப்பில் சொல்கிறேன், உச்சக்கட்ட கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தேன். அதாவது 95-96 திருச்செந்தூரில் வந்து போய் நின்னபொழுது, நிர்கதியாக நின்னபோது, அனாதியாக நின்னபொழுது அந்த திருச்செந்தூர் முருகர் வந்து ஏதோ ஒரு மிராக்கல் எனக்கு நடத்தினார். அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நான் யோசித்து பார்க்கும்போது இந்த வாழ்க்கை நான் வாழ்வுன்னு நினச்சே பார்க்க முடியல. ரொம்ப காஸ்ட்லியான லைஃப் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், ரொம்ப ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ நான் என்னோடய ரெஃபரன்ஸ் வந்து சொல்கிறேன், மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாது. நாம் நம்மளது வந்து ஒரே ஒரு விஷயத்த தான், எந்த பரிகார பொருட்களையோ எந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்டர்னல் விஷயத்தையோ இல்லை, நம்மளது பரிபூர்ணமாக அப்சல்யூட்டாக கடவுளை மட்டும்தான். எனக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப விஷயம் திருச்செந்தூர் ஆண்டாள். அதுக்கு இப்போது சமீபத்தில் ஒரு 4-5 வருஷங்களாக நரசிம்மர் குரு அப்படின்னு சொன்னால் ஷிரடி சாய்பாபா, விநாயகர்னா பிள்ளையார்பட்டி, முருகர் இன்னொரு முருகர்னா பழனி, இது மாதிரி சூஸியாக வந்து நான் வந்து என்னை நான் ஐக்கியப்படுத்திக்கிட்டேன். எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான ஃப்ரீக்குவன்சி இருக்கும், இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமும் கூட இரவுகளில் வந்து அட் டைம்ஸ் வந்து எனக்கு ஒரு தனிமை தேவைப்படும் போது, எனக்கு ஒரு ஓய்வு தேவைப்படும் போது, நான் வந்து சராசரி நிலைக்கு வரணும் அப்படின்போது ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டோம், இல்லை இது தப்பு இது நல்லது இல்லைன்னு நான் என் மனசு சொல்லும்பொழுது என்னோடய இன்ட்யூஷன் ஒர்க் பண்ணும்போது திருச்செந்தூரில் ஒரு போர்வை எடுத்துகிட்டு போய் படுத்துப்பேன் கோயில் வாசலில். இது இன்றைக்கும் அது உண்மை.
அங்கே வந்து பணம் வந்து அடுத்தவங்கிட்ட வாங்கி சாப்பிடக்கூடியவங்க தான் பக்கத்தில் படுத்துருப்பான், சொறிவாங்க, அவங்களுக்கு நோய் இருக்கும், அதெல்லாம் டசன்ட் மேட்ரு. முருகர் பூமியில் எல்லாருமே சமம். என் பக்கத்தில் படுத்துருக்கிறது முருகராக கூட இருக்கலாம், எனக்கு பிச்சை போட்டது முருகராக கூட இருக்கலாம், பிச்சை கேட்குறவங்க முருகராக இருக்கலான்றதெல்லாம் வந்து எனக்கு அபிப்பிராய பேதமே கிடையாது. அந்த வகையில் இன்றைக்கும் எவ்வளோ உயரம் போனாலும் என்னை சமப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கேன். நீங்களும் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எவ்வளோ இறக்கம் இருந்தாலும் ஏற்றம் உண்டு, மேடு என்றால் பள்ளம் உண்டு, பள்ளம் என்றால் மேடு உண்டு. ஸோ அந்த வகையில் நீங்கள் நம்ப வேண்டியது ஒரே ஒரு விஷயத்து தான், வாசலாம் செகண்டரி. நல்லவங்களாக இருங்க, நல்லதை கேளுங்க, நல்லதை மட்டும் செய்யுங்க, ஒரு நாள் நல்லது நடக்கும். அந்த நல்லது என்பதில் வந்து ஆண்டாள் வாஸ்துபடி உள்ள வீடும் வந்து சாத்தியம், நல்ல ஜோதிட உங்களுக்கு வந்து கட்டங்களும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நிலையில். அதுக்கு ஒரே ஒரு விஷயம், நிறைய கொடுங்க. ஜாய் ஆஃப் கிவிங், ஜாய் ஆஃப் ஸ்பெண்டிங்ன்ற ரெண்டு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் கடைபிடிக்கும் போது ஏ இறக்கம் என்பது ஒரு நாள் ஏற்றத்துக்கு கொண்டு போகும். ஏற்றம் வரும்போது சமநிலையோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது வந்து எப்பொழுதுமே அந்த ஏற்றம் உங்களுக்கு வந்து உங்கள் கைக்குள் இருக்கும். இது நான் உணர்ந்த வாழ்ந்துட்டு இருக்க விஷயம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமா சார், மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றம் ஏற்றமாக எங்க வாழ்க்கையில் வருவதற்கான அத்தனை விளக்கங்களையும் சொன்னீங்க சார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. பொதுவா தேவையை விட நம் குறிக்கோளே வந்து நம்மளுடைய திறமையை அதிகம் வெளிப்படுத்தும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பூனையை பார்த்தீங்கன்னா, ஒரு எலியை நோக்கி ஓடும்போது பூனைக்கு எலி வந்து ஒரு வேளை சாப்பாடு தான், ஆனா எலிக்கு அது வாழ்க்கை. அப்போ அந்த இடத்துல எலி பூனையை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி தன் உயிரை காப்பாத்திக்கும். ஒரு நேரத்தில் பூனைக்கு வந்து சாப்பாடே இல்லைன்னா அது செத்து போயிடும். ஸோ இந்த இடத்துல உங்களோட குறிக்கோள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் வெற்றி பெற முடியும். அப்படின்னும் போது நான் வந்து நிறைவாக வைக்க முன் வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் வந்து மோகனூரில் வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ்க்குள்ளே. அது வந்து டேட் ஒன்றும் ஃப்ரீஸ் பண்ணலை. அந்த ப்ரோக்ராமில் குறிக்கோள்லாம் என்ன, எப்படி வந்து அதை வந்து வடிவமைக்கணும், எப்படி அதை காட்சிப்படுத்தணும், இது வந்து யாரும் தமிழ்நாட்டில் இதை பண்ணலை. நான் பண்ண போகிறேன். இதுக்கு ஆஸ் யூஷுவல் ஆண்டாள் வாசோட ஸ்டைல் வந்து எங்களை மார்க்கெட்டிங்லாம் பண்ணலை, எதுவும் கட்டணம் இல்லை, 6 வேளை சாப்பாடுனாலும் த பெஸ்ட் ஃபுட், 60 கிலோ 60 ரூபாய் 70 ரூபாய் பொன்னியரிசியில் சாப்பாடு போட்டு அந்த மக்களுக்கு, அதாவது சாமானிய மக்களுக்கு உலகளாவிய இருக்கக்கூடிய தத்துவங்களை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறது தான் என்னுடைய நோக்கம். இன்ஃபேக்ட் எங்களோட டீமோட நோக்கம். ஸோ அதுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஏற்கனவே வந்து சாலகிராமம் புக் பண்ண நம்பராக இருக்கலாம், கோமதி சக்கரம் தாமரமணி புக் பண்ண நம்பராக இருக்கலாம், நீங்கள் புக் பண்ணிங்க, கட்டணம் எதுவும் கிடையாது. ஆனால் 2000 பேருக்கு மேலே பண்ண முடியாது, 2 நாள் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. அது வந்து லைஃப்பில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு ப்ரோக்ராம் நடக்கலைன்ற அளவுக்கு பாராட்டத்தக்க ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். எக்ஸாக்ட்லி 2000 நம்பர். ஒரு ஃபேமிலிக்கு ஒருவர் தான் வந்து அலோவ் பண்ண முடியும். பிள்ளைகள் மனைவிகள் வந்து ரொம்ப ரொம்ப டஃப். ஏன்னா உங்களுடைய மனைவி இடத்துல இன்னொரு ஒரு ஆள் வரும்போது அந்த குடும்பத்துக்கு அது சீரான விஷயங்களை கொடுக்கும். அந்த இடத்துல இன்னும் சில விஷயங்களை மக்களுக்கு அதோடு சேர்த்து கொடுத்து வாஸ்து குறித்த சந்தேகங்களையும் உளவியல் தத்துவங்களையும் வந்து மக்களுக்கு கொடுக்கிருக்கின்றேன். ப்ளீஸ் கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிடிச்சிங்க. அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். அற்புதமான வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் இந்த டிவி நிலையத்துக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானுதலே, எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த், ஆல் இஸ் வெல்.